அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பட்டதாரி ஆசிரியர் தேர்வு 2023 30 நாட்கள் ஸ்டடி பிளான் நம்ம எவ்வாறு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த 30 நாட்களும் ரொம்ப முக்கியமான நாட்கள் தான். இதற்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருந்தாலும் கூட இந்த 30 நாட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கூடுதலாக படிப்பதற்கு நேரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த விதமான ஜாப் ஒர்க் பண்ணாலும் சரி தான், இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி தான், ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கூடுதலான நேரம் வந்து படிப்பதற்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தை எல்லாத்தையுமே சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுடைய வேலையை நீ வந்து உறுதி செய்ய முடியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பிடிஎஸ் 2023 ஆயிடலாம் நிச்சயமாக. அதற்கு இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 30 நாள் மேக்ஸிமம் எவ்வளோ எஃபோர்ட் எடுக்க முடியுமோ எஃபோர்ட் எடுங்க. கண்டிப்பாக இது ஒரு கடைசி வாய்ப்பு தான், அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பிடிஎஸ் ஸ்டண்டும் சரி தான், செகண்டரி கிரேட் டீச்சரும் சரி தான், இதுக்கப்புறம்லாம் பரிச்சை அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கவே வேணாம், தேவையில்லை. டிஆர்பி ஆச்சும் பிஜி டிஆர்பியாவது அப்பப்போ எப்போயாவது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு தடையாச்சும் வரும். ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா வேகன்சி இப்போ ஃபில் பண்ணிட்டாங்கன்னு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். இப்போ ஆல்ரெடி நிறைய மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸில் இருக்காங்க. அப்படி இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு எல்லோரும் சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறது என்னோடய ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். இந்த 30 நாட்கள் அப்படிங்கிறது 10 யூனிட்டை நம்ம இந்த 30 நாட்களில் முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். கண்டிப்பாக முடியும்னு நினச்சோன்னா முடியும், இல்லைன்னா கஷ்டம்தான். இப்போது ஒரு நாளைக்கு வந்து 4 மணி நேரம் படித்து 4 மணி நேரம் படித்து 3 நாளில் ஒரு யூனிட்டு முடிக்கிறவங்களாம் இருக்காங்க. சும்மா பேருக்கு வாசி விட்றதில்ல, எல்லாமே அவங்க 4 மணி நேரமும் படிக்கிறதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்மளை போல் ஒரு அதுவும் ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. 4 மணி நேரம் வந்து ஃபுல்லாக பயன்படுத்தியே முழுமையாக ஒரு ஈடுபாட்டோட இன்ட்ரெஸ்ட்டோட விருப்பத்தோட ஆர்வத்தோட யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. போதும், நமக்கு இவ்வளவு தான் டைம் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளார நம்ம எவ்வளவு நேரம் படிக்க முடியும், எவ்வளவு நேரம் மேக்ஸிமம் பயன்படுத்த முடியும் அப்படி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர்த்த எனக்கு வந்து டைம் இருந்தால் நான் நல்லா படிச்சிருப்பேன் இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஒரு சில பேர் காலைல டைம் கிடைக்கலாம், மதியம் டைம் கிடைக்கலாம், இரவு நேரத்தில் கிடைக்கும். நம்ம வேலைக்கு வரணும் அப்படின்னா இந்த ஒரு 2-3 மாதங்கள் வந்து தேர்வு வர வரைக்கும் நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்யூச்சர் எவ்வளோ சூப்பராக இருக்க போகுது நினச்சி பாருங்கள். அதை தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ படுற கஷ்டத்தெல்லாம் யாருமே யோசிக்கக்கூடாது. நம்ம ஜாப் கிடச்சிச்சின்னா நம்ம எக்ஸாம் எழுதி நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டோம்னா போதும், அதுவே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், ஒரு திருப்தியை கொடுத்துரும். அப்போ அது வரைக்கும் எவ்வளவு மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க, தப்பே இல்லை. 3 நாள் இப்போ 30 நாள் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 3 நாள் பிரிச்சுக்குங்க. முயற்சி செஞ்சால் பார்ப்போமே, நம்மளுக்கு முடிக்க முடியுது முடியலைங்கிறதுலாம் அடுத்த விஷயம், முயற்சி பண்ணி பார்ப்போம். நம்ம ஒரு 3 நாளில் வந்து பிளான் பண்ணிக்கிறோம். மொதல் இப்போ 8வது யூனிட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு அதுதான் ரொம்ப பிடித்தமான யூனிட்டாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நல்லா பிடித்த படத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளார வந்து படிக்கும்பொழுது நம்ம கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாங்கிற ஒரு நம்பிக்கை வரும், சரிங்களா? அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடித்த படத்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 3 நாள் வந்து டைம் வச்சுக்கிங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்றைக்கி என்ன படிக்க போகிறோங்கிறத நேற்று இரவே வந்து நம்ம முடிவு பண்ணி ஒரு ஷீட்டில் எழுதி வச்சுக்கணும். அதை பார்க்கும்போது தான் நம்ம மைண்டும் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிடும். நீங்கள் சும்மா இருந்தாலும் கூட உங்கள் மைண்டு அடுத்த டாபிக் எடுக்கணும், சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும். நம்ம உடனே எடுத்து நம்மளுக்கு வேறு சிந்தனையே வராது. ஏன்னா இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சினா நம்ம என்ன செய்வோம், இப்போ ஒரு ஃப்ரீயாக இருக்கும்னா ஏதாவது ஒன்று டிவி பார்க்கலாம், இல்லை வேற எங்கேயாவது வெளில போய்ட்டு வரலான்னு தோணும். ஆனால் நீ இந்த டைம்லாம் நீ உங்களுக்கு ஏதாவது ஒரு டைம் கிடச்சதுன்னா கூட உடனே சரி வேறு ஏதாவது எடுத்து பார்க்கலாமா, இல்லை வேறு ஏதாவது யூனிட்டில் கொஞ்சம் எடுத்து பார்க்கலாமா, இல்லை ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து பார்க்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க தோணும். சும்மா இருக்கவே தோணாது, நமக்கு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம படித்தது எல்லாத்தையும் ரீகால் பண்ணிகிட்டே இருப்போம், இடையில ஒரு டவுட் வந்துன்னா உடனே எடுத்து பார்ப்போம்ல. அதுதான் இந்த டைமில் கண்டிப்பாக இது மாதிரிலாம் தோணும் உங்களுக்கு. கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் அதையும் நீங்கள் படிப்பதற்கு பயன்படுத்துங்க, ரிவிஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துங்க. நான் சொல்கிற இந்த 3 நாட்களுக்குள்ளார ஒரு யூனிட்டு ட்ரை பண்ணி தான் பார்ப்போம், வருது வராதுங்கிறது அடுத்த விஷயம். 3 நாளில் முடிக்கணும், அவ்வளோதான் நம்மளுடைய இலக்கு. அதுக்கு முன்பாகவே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நம்மளுக்கு ஒரு கோல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சும்மா நம்ம போட்டு ஏதோ ஒன்று படிச்சுட்டே இருக்கக்கூடாது. 3 நாள் தான் டைம் அப்படின்னா 3 நாளுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில யூனிட்டில் நீங்கள் வந்து 2.5 நாள் கூட முடிச்சிருவீங்க. எந்த டைமில் இருந்தாலும் சரி தான், நீங்கள் பக்கத்தில் எது நடந்தாலும் நான் தான் தெளிவாக சொல்கிறேன்னே, எது என்ன நடந்தாலும் நம்ம கண்டுக்க கூடாது, நம்மளுக்கு அதெல்லாம் தெரியவும் கூடாது, கேட்கவும் கேட்காது. நானும் அப்படி தானே சுற்றி எதுவும் ஏன்னா கிராமப்புறத்துலலாம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கொள்ளைக்கு வேணால் போனால் நம்ம தனியாக போய் உட்காந்து படிக்கலாம். நம்ம ஏதாவது வெளில போனால் நம்ம வீட்டில் இருந்தோன்னா அக்கம் பக்கத்துலாம் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும், நம்ம எப்படி சவுண்டு கேட்கும். அதெல்லாம் எனக்குலாம் கேட்கல, ஏன்னா நான் அதை பற்றிலாம் கன்சிடர் பண்ணவே இல்லை. என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே படிப்பில் இருந்தது. நான் எழுதி பார்த்துட்டு இருந்தேன் ஜாலியாக, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேறு எதுவுமே எனக்கு என்னென்ன நடந்துன்னே தெரியாது.
அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஒரு நோட்டை வச்சுக்கிங்க, நல்லா எழுதி பாருங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். கொஞ்சமாவது நம்ம எழுதி பார்த்தா ஒரு திருப்தி வரும், நம்ம இவ்வளோக்கு படிச்சிருக்கோம், ஃபஸ்ட் யூனிட் கீ பாயிண்ட்ஸ் இந்தந்த இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எழுதி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 3 நாள் வச்சு இந்த 30 நாட்களுக்குள்ளார முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் நான் சொல்கிறேன். இந்த 31 நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆகிடுறோம். இதுதான் நம்மளுடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி பயணம் செய்யுங்க. நானும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக மோட்டிவேஷன் கொடுத்துட்ருப்பேன். அனைவருக்கும் நன்றி.